ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று படிமுறை வளர்ச்சி ஆன்மாவின் கூறு அல்ல எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நீங்கள் படிப்படியாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் என்றால் நீங்கள் ஆன்மாவினுள் இல்லை என்றாகிறது. ஆனால் ஆன்மாவிற்கு வெளியேயும் நீங்கள் இல்லை. ஏனெனில் ஆன்மாவிற்கு வெளியே எதுவும் இருக்க முடியாது. இதை சொல்லும்போதே குருதேவர் சிரித்து கொண்டே சொன்னார். ஆன்மாவில் இருக்காத ஆறு வடிவ சிதைவுகள் எவை? ஒன்று விரிவடைதல், பிரசரணா. ஏற்கனவே இருக்கும் ஒன்றினுள் இன்னொன்று விரிவடைகிறது என்பதை விரிவடைதல் குறிப்பிடுகிறது. எது விரிவடைகிறதோ அது விரிவின் அடிப்படையாக இருக்க முடியாது. இரண்டு சுருக்கம், அகுஞ்சனா. சுருக்கம் என்றால் ஒன்று மற்றொன்றிலிருந்து சுருங்குகிறது என்று பொருள். ஆன்மா எதிலிருந்தும் பின்வாங்காது அல்லது சுருங்காது. எனவே சுருக்கம் என்பது ஆன்மாவில் இல்லை. அடுத்து சிதைவு, க்ஷயா. ஆன்மாவிற்கு பின்னடைவு போக்கு அல்லது சிதைவு இல்லை. ஆன்மா முதுமையடைவதில்லை அல்லது மட்கி போவதில்லை. அதனால்தான் நீங்கள் ஆன்மாவிற்கு நெருக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வதில்லை. அடுத்து ஆரம்பம், அனாதி. ஆன்மாவிற்கு ஆரம்பம் இல்லை. ஆண்டவனுக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அவன் ஆண்டவனே இல்லை. அடுத்து என்ன? பற்றாக்குறை, அபாவா. ஆன்மாவிற்கு பற்றாக்குறை இல்லை. பற்றாக்குறை உள்ளது எதுவும் முழுமையானதல்ல. ஆன்மாவிற்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை. அது முழுமையானது. தனக்கு வெளியே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பற்றாக்குறை சுட்டிக்காட்டுகிறது. அந்த நிலை ஆன்மாவிற்கு இல்லை. எனவே நீங்கள் வளரவே இல்லை என்று எண்ணினால் கவலைப்பட வேண்டாம். ஆன்மாவிற்கு நெருக்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆன்மாவுடன் மனம் லயித்திருக்கும் போது படிமுறை வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சி அடைவதை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் மனத்தில் சிக்கிவிடுகிறீர்கள். மனம் என்பது பருப்பொருளின் பகுதியாகும். பருப்பொருள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து சிதைவடைகிறது. இவ்வாறாக சுருக்கம் மற்றும் விரிவின் அனுபவம் மனத்தின் விளையாட்டு ஆகும். மனம் விரிவடையும், சுருங்கும். விரிவடையும் போது உண்மைக்கு அருகில் அது வருகிறது. உண்மைக்கு விரிவு இல்லை. சரி, இன்னும் படிமுறை வளர்ச்சி அடைவதிலேயே இருக்கிறீர்களா? வாழ்த்துக்கள். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.